हेलो फ्रेंड्स, वेलकम टू सुवै मिर्दम। नाम इनकी पाक पोறது ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தான், உலந்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அது கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ன்னு செட் பண்ணிக்கங்க. ना वो इनकी और कपल वो उल्त वो ऊरा वेकल इत वो मेर ना ऊरटो पाती ना उल्दे सेती अरेकें वो इतमी परस परेसा कट पड़ी एचें उल्द ना ऊरी वो रे मूँ टाइम ना वाश् पड़ी एल ना वाश् पड़ी ए ना अरेक वो फर्स्ट इड़े अद उल्पा ना अरेकल उल्द अरे पाती ती वो नहीं ऊती ना अरेकें तनिया प्रच्न उल्देल ना मैं अरेकन उल्देल ना अरेचड़ता ती ऊतिकल ना वो इनकी ओर लिटर वो ती वो ऊतरें ना को ஐந்து ஏலக்காய் வந்து எடுத்துக்கிறேன், அதை தட்டி எடுத்துக்கலாம். சுக்கு வந்து எடுத்துக்கிறேன், இதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற உளுந்தை வந்து இதில ஊத்தி நல்லா கலந்து விட்டுறலாம். உளுந்தெல்லாம் நல்லா வேக வைக்கணும், நல்லா வந்து பொங்கி வரும். அந்த இதுல பாத்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, கை விடாம. இதுக்கு பாத்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை வந்து போட்டுக்கிறேன். நீங்க வந்து வெல்லம் சேர்த்து பண்றதால பண்ணலாம், கருப்பட்டில பண்ணீங்கனாலும் சூப்பரா இருக்கும். ஒரு கப் உளுந்துக்கு பாத்தீங்கன்னா 3 கப் நாட்டு சக்கரை வந்து போட்டுக்கிறேன். இது பாத்தீங்கன்னா 250 கிராம் வந்து வரும். உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவாவோ வந்து ஆட் பண்ணிக்கங்க.
கொஞ்சமா வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமா சேர்க்க தேவையில்ல லைட்டா சேர்த்த போதும் இப்போ வந்து தீ எதுமே எரிக்க தேவையில்ல நீங்க வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்கிற சுக்கு ஏலக்காயையும் இதல போட்டு எல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு தேவைப்பட்டீனா தேங்காய் துருவி ஆட் பண்றதனால ஆட் பண்ணிக்கங்க நல்லா இருக்கும் சிம்பிளான ஹெல்தியான உளுந்தங்கஞ்சி வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மண்பானையில் சமைப்போம் மாற்றத்தை உருவாக்குவோம் இது என்ன ட்ரிங்க்னு கெஸ் பண்ணிட்டு இது எவ்வளவு பிடிக்குங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க